IAS Study Circle, the best academy for competitive examination. Welcome to Vetri IAS Study Circle. In the video, we have geography questions. Group 2A Prelims kana question kana answer give indu paakaporam plus discussion adu paakalam. Geography pothumukla vera 4 question ah ketirukanga, so 4 question namu paakalam. So first question nammalku enna ketirukanga, romba simple ana oru question. Largest west flowing river in peninsula appdi solli ketirukanga. Nammalku idhula kuduthirukra 4 me vandu nammalku west flowing river da. Idha vandu nammalku narmada appdi ketta longest river. So vandu largest um adha. So vandu nammalku romba oru easy ana oru question ketirukanga. Ipa Sabarmathi மாஹி அப்படிங்கறதுலாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா இருந்தாலுமே நம்மளுக்கு நர்மதா இருக்குது லாங்கஸ்ட் பிளஸ் லார்ஜஸ்ட். நர்மதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மத்திய பிரதேசல வந்து ஆர்ஜினேட் ஆகுது, அதுல அமர்கந்தக் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல வந்து ஆர்ஜினேட் ஆகுது. ஓகேவா, அது குஜராத்ல வந்து கடல்ல கலக்குது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த குவஸ்டின் போலாம். அடுத்த குவஸ்டின் வந்து நம்மளுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அது அது அதற்கான அதுல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் என்ன டைப் பிளஸ் வந்து அது என்ன கேட்டகரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராபிக்கல் எவர்கிரீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஃபாரஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு டிராபிக்கல் எவர்கிரீன்றது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து குறிக்குது. ஸோ பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 200 உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும். பிளஸ் வந்து த்ரோ அவுட் த இயர் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இலை உதுறதுக்கான நாட்களே வந்து இருக்காது. ஸோ அது எப்பயுமே எவர் கிரீனா இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டா டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அடுத்து பார்க்கலாம், டிராபிக்கல் டெசிடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ டிராபிக்கல் டெசிடியஸ் அப்படிங்கிறது இலை உதிரும் சரியா. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இலைகள் வந்து உதிரும். அப்போ வந்து நம்மளுக்கு சீசன்ஸ் வந்து மாறுறதுனால கண்டிப்பா வந்து இலை உதிருது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து செமி டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ டெசர்ட்டை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நீரை வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுற ட்ரீஸ் உள்ள பிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம த்ரோனி புஷஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேங்க்ரோவ் அப்படிங்கிறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த கடல் நீரும் நன்னீரும் கலக்கிற இடத்துல சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சுந்தர்பான், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சீசோர் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பகுதியில் நம்ம டைடல் ஃபாரஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3, 4. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து நம்மளுக்கு வெஜிடேஷன் அதாவது குவஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து ஏ. அடுத்த குவஸ்டின் பார்க்கலாம், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த லொகேஷன் ஆஃப் லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் டிவிடன் டு ஆல்மோஸ்ட் 2 ஹாஃப் ஆஃப் ஹாஃப் பை த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியா வந்து இரண்டா ஆல்மோஸ்ட் விளந்துட்டு போற மாதிரி தான் போகுது. ஸோ ஒரு 8 ஸ்டேட் வழியா நம்மளுக்கு குஜராத்ல ஸ்டார்ட் ஆகி உள்ள வந்து போகுது. ஸோ வந்து நமக்கு இது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட் பார்க்கலாம், இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இன் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தவறா இருக்கு. ஸோ வந்து வேர்ல்ட் லெவல்ல நம்ம லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் ரஷ்யா தான் இருக்குல்ல லார்ஜஸ்ட் கண்ட்ரி. செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து கனடா, நம்ம வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, செகண்ட் லார்ஜஸ்ட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தப்பா இருக்கு. அடுத்து லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் எக்ஸ்டென்ஸ் இஸ் நியர்லி 30 degrees அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் நல்லா தெரியும். இப்போ மேலே இருந்து நம்ம பார்க்குறோம் கீழே. ஸோ இப்போ 8 degrees 4 நார்த்தில் இருந்து மேலே 37 வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு 30 degrees இருக்கு. நம்மளுக்கு லாங்கிடியூட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது 68 நம்மளுக்கு இங்க 97 வரைக்கும் போகும். ஸோ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இது ஒரு 30 degrees இருக்கு. ஸோ வந்து 30 இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நியர்லி 30 degrees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து ஸ்டாண்டர்ட் மீடியன் ஆஃப் இந்தியா பாசஸ் த்ரூ பெங்கால் சரி போபால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மீடியன் அப்படிங்கிறது 82.5 degrees ஈஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மீடியன். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவோட இந்தியாவுக்கான டைமை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேவா, ஸோ வந்து நம்மளுக்கு உத்தரப்பிரதேஷ் வழியாக போகுது. உத்தரப்பிரதேசில் நம்மளுக்கு மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்தின் வழியாக போகுது. ஸோ மிர்சாப்பூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க போபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போபால் நம்மளுக்கு தெரியுது, இப்போ மத்திய பிரதேசில் நம்மளுக்கு நடுவர் போபால் வந்து கேபிட்டல். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தப்பாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு 1, 3 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த குவஸ்டின் வந்து பார்க்கலாம்,
ஸோ லாஸ்ட் குவஸ்டின், அலுவியல் சாயில் இஸ் ரிச் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து அலுவியல் சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, நைட்ரஜன் வந்து அலுவியல் சாயில் ரொம்ப லோவாக இருக்கும் சரியா. அப்போ அலு நம்மளுக்கு அதை வச்சே வந்து இதில் கெஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஹியூமஸ் சாயில் அப்படிங்கிறத லூமி சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லூமி சாயில் தான் அது ஹியூமஸ் எப்பவுமே நார்மலாக அதிகமாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா காம்போசிட் அதில் வந்து ஹியூமஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் வராது. அலுவியல் சாயில்ங்கிறது நம்மளுக்கு அயன், லைம், கால்சியம், பொட்டாஸ், அதுக்கப்புறம் அலுமினியம், மெக்னீசியம் கார்பனேட் இந்த மாதிரி இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ வந்து மித்த அந்த ஹைலி செலைன் அப்படிங்கிறது தான் வந்து தப்பு சரியா. ஹைலி செலைன்லாம் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அலுவியல் சாயலை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு மேஜர் ரிவர் பெட்ஸில் இருக்கும், அடுத்து வந்து டெல்டா ஏரியாவில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு ஜியோகிராஃபி குவஸ்டின்ஸ் வந்து வராது. ஸோ நாலு குவஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வெற்றி IIA ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.